கணேசாக்கு புது லேப்டாப் வந்திருக்கு. உள்ள என்ன இருக்கு? திருப்பிலாம் சரி பண்ண மாட்டாங்க. ஃபுல் பாடி மெட்டல் சூப்பர். கணேசாக்கு புது லேப்டாப் காலையில இருந்து மதியம் வரைக்கும் இதை வச்சு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். வெளியே இருந்து பார்க்கும் போது கூலர் பெருசா இருக்கு. கணேசாக்கு புது லேப்டாப் வந்திருக்கு. கணேசா ஒரு லேப்டாப் வச்சிருந்தால ஐடியாபேட், அந்த ஐடியாபேட் புது லேப்டாப் இது. புது ரிலீஸா? அதை தான் ஓபன் செய்ய போறோம். சோனி ஒழுங்கா பாத்துக்கிட்டே இரு, திடீர்னு செத்துருவாங்க. அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன பேப்பர் பாட்டில் இருக்குது உள்ள? நியூஸ் மொழிகள்னு பார்த்தாலும் வடக்கு மொழியில் இருக்குது. ஏ, நாக்கிலே கேசரி. அப்ப எனக்கு விரிச்சிடும். ஸோ லெனோவோட ஐடியாபேட் லேப்டாப் சார்ஜர், 65 வாட் சார்ஜர் சொல்ஜர்ஸ், டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை இப்போ விட்டு நண்பர்கள்லாம் லேப்டாப் இப்படி போகிறதில்லை நினைக்கிறேன். 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்னுவாங்க. லேப்டாப்பில் வர்றதே சார்ஜர் தான், ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் ஒன்று கிடையாது. மொபைலில் மாதிரி அவள் உருட்டி பழகிட்டான், நான் கேட்டு பழகிட்டேன். ஓகே ஃபைன். ஏ கணேசாக்குங்க சோல்ஜர்ஸ், புது லேப்டாப் என்ன மேக்புக் மாதிரி ஓபன் பண்ண ஆனாவது? பரவாயில்லையப்பா, இருந்தாலும் நான் உன்னை ஆன் பண்ண விட மாட்டேன். உனக்கு உள்ள என்ன இருக்கு நான் அதை பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோட ஐடியாபேட் 5i ஸ்லிம் லேப்டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கான லேப்டாப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப். நான் வீட்டுக்கு போகிறேன், அது என்ன வீட்டுக்கு எடுக்க தப்பா வருது? வேற மாட்டேங்குது, வந்துச்சு ஸ்கூல்ல பண்ணுது. அதான் போஸ்ட் மார்ட்டத்தை ஆரம்பிப்போம். ஓகே ஃபைன், பாடி ஓபன் பண்ணியாச்சு. சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், எவ்வளோ பெரிய விண்டு மில்லு மாதிரி இருக்கு. பரவாயில்லப்பா, அப்பெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடைக்கும். தேடிப்படி இருக்கு, பேட்டரி ரிமூவ் பண்ணிடும். ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ரிஸ்க் இல்லை. லாஸ்ட் டைம் ஒரு லேப்டாப் பார்த்துருப்போம், அது பார்த்தீங்கன்னா 12th gen இது. இது வந்து மாதிரி 13th gen. ஸோ இங்கே பெட்டர் திங் என்னன்னா, நம்ம அந்த லேப்டாப்பில் பார்த்ததை விட இதில் இருக்க கூலர் வந்து சூப்பராக கொடுத்துருக்கான், பெருசாக இருக்கு. இங்கே தான் 13 Core 20H ப்ராசர் வந்துருக்கு. மொத்தம் 8 கோர், 4 எஃபிஷியன்சி கோர், 4 பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ். இதில் இன்டர் கிராஃபிக்ஸ் மட்டும்தான், கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. அண்ட் கூலர் பார்த்தீங்கன்னா 2 பைப் போகுது. ஃபேன் பாருங்க, ரொம்ப பெரிய ஃபேன். ஆக்சுவலாக கேமிங் இதில் இருக்கிறதோட பெரிய ஃபேனாக இருக்குது. அண்ட் SSD வந்து பார்த்தீங்கன்னா WD-யோட SN740 இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா DRAM கேஷ் கிடையாது. அதே மாதிரி இது வந்து Gen 4 SSD. பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. இன்டெலோட Wi-Fi 6 மாடியூல் இருக்குது இங்கே, ஃபுல் சைஸு. இதை நம்ம என்ன வேறு லேப்டாப் கூட மாற்றிக்கலாம். ஸோ ரேம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ பை தியரி இந்த ப்ராசரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எதாவது புல் பண்ண முடியணும். பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா 56 வாட் ஹவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்றதை டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ எல்லாத்தையும் வந்து முடியணும். பரவாயில்லப்பா, ஃபுல் பாடி மெட்டல் சூப்பர். அதே மாதிரி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். எனக்கு மேட் ஃபினிஷ் பிடிக்கும். சோல்ஜர்ஸ் இங்கே எனக்கு ஃபேஸ் அன்லாக்கு. ஏ, ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகுது. ஏதோ லைக் 5000 வச்சிருக்கானா என்ன? 5000 இதாக மாதிரி வச்சிருக்கான். சோல்ஜர்ஸ் ஆன் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். SSD பார்த்தீங்கன்னா 1 TB இருக்கு. பார்க்க அது டிஸ்பிளேலாம் இருக்கு. பட் இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து இந்த லேப்டாப் வந்து கணேசங்கிட்ட கொடுக்க போகிறோம். எத்தனை போயிட்டு வந்து கணேசங்கிட்ட கொடுத்துட்டு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்போம் அப்புறமா. ஓகே பாய். எடா வண்டிய கெடுக்கிறீங்களே. ஆமா ஆமா, தூரத்தில் கருப்புருவம். என்ன கணேஷ் பத்த தூக்கிட்டியா? உடம்பு சரியில்ல. என்னடா உடம்பு சரியில்ல? தொட்டில் ஆபரேஷன் கொடுக்குமா? கோபுரம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சோல்ஜர்ஸ் கணேசாக்கு புதுல அதே ஐடியா பேடு. ஓகே சூப்பரா இருக்கேன். எப்படி 60 வாட் ஹவர் பேட்டரி, அப்புறம் 65 வாட் சார்ஜரு, ஆல் மெட்டல் பாடி. இங்க பேர் மெட்டலு. ஐரிஸ் கிராஃபிக்ஸ் இருக்கு, இன்டர் கிராஃபிக்ஸ். இந்த பழைய லேப்டாப் கட்டு, இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சோல்ஜர்ஸ். கணேசாக்கு இந்த லேப்டாப் தான் எங்க குப்பை தட்டி, எங்க அங்க குப்பை தட்டியில போட போறேன். குப்பை தட்டில போட போறேன்னா டேட்டா எடுத்துட்டு போட்டுரும். இது என்ன இப்போ யூஸ் பண்ணி பாக்கணுமா? கொடுத்துட்டாலும் நீ எடுத்து. ஓ, ஸ்பான்சரா? ஆமா, சிதா இப்ப சொல்லுவேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லெனோவோ அண்ட் இன்டெல். உண்மையாகவே ஸ்பான்சர் தான் சொல்லுச்சு. கணேசாக்கு இந்த லேப்டாப் கொடுத்துட்டு போற, அதுக்காக தான் இதோட கட் பண்ணுங்க. Several days later. சோல்ஜர்ஸ் 5 days க்கு அப்புறமா கணேசா கிட்ட இருந்து லேப்டாப் வாங்க போறோம். குரா 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 இதெல்லாம் போசது.
சரி எப்படி இருந்தது நான் யூஸ் பண்ணியே அன்னைக்கு வந்து மதியம் எக்ஸாம் அதனால காலையில இருந்து மதியம் வரைக்கும் இதை வச்சு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஏன்டா பச்சை போய் பேசுற ஓபனா பேசுற நான் என்ன யூஸ் பண்ணேன் குரோம் தான் ஆக்சுவலி ஆன்லைன் கம்பெனியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நார்மலாக வெப்சைட்ல வச்சு படிப்போம் இல்லையா பைத்தான் நார்மலாக படிச்சுட்டு இருந்தேன் லைட் வெயிட் ஓகேவா ஸ்லிம்மாக இருக்கு பேட்டரி நல்லா நிற்குது எனக்கு அதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜே இல்லாமல் நான் பண்ண ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா எங்க வேணா உட்காந்து நான் வந்து படிக்கலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு படிக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் படிக்க வெறுமனே வச்சு படிக்கிறதுக்கு போதும் என்ன மாதிரி அதான் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி இருக்குல்ல வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆப் டெவலப்மெண்ட் அப்புறம் கேம் டெவலப்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும் பட் இதுலேயே வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது நெகட்டிவ் சொல்லுவா ஃபார்ம் ஃபேக்டர் சின்னதாக இருக்கு பட் ஆனால் வந்து ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்கலாம் ஏன்னு தெரியுமா இங்கே ஹால் இருக்கும் ஓகேவா ஆல்ஃபா ஹால் பீட்டா ஹால்னு அந்த ஹாலில் வந்து ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க 100 பேருக்கும் வைஃபை கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியாது அதனால என்னன்னா எவ்ரி சீட் ஹேஸ் அ ஈத்தர்நெட் போர்ட் வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது இங்கிலீஷ் ஓகேவா அதனால அதில் வந்து ஈத்தர்நெட் லேப்டாப் வச்சுட்டு ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி வந்து இல்லை அது மட்டும் வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிது இதில் போட்டானிக்ஸ் அடாப்டர் வாங்கிக்கலாம் டிஸ்பிளே வந்து கண்ணில் எடுத்து ஊற்றிக்கணும் அந்தளவுக்கு தரமாக நல்லா இருக்கு நல்லா இருக்கு டிஸ்பிளே வந்து இது ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன அப்படின்னா சினிபேச்சா
R23ல பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு 9719 ஸ்கோர் மல்டி கோரில் கிடச்சிருக்கு, சிங்கிள் கோரில் 1671. பட் இதை நம்ம ஆன்லைனில் இருக்க ஸ்கோரோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கோருக்கு மேலே கம்மியாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, ஈவன் தான் நம்ம வந்து கூலரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல பெருசாக இருந்தாலும் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பாருங்களேன், பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் வரைக்கும் போகுது, ஆனால் சஸ்டெயின்டு பர்ஃபார்மன்ஸ் நமக்கு வந்துட்டால் ஒரு 39 வாட்ஸ் 38 வாட்ஸ் வந்து 40 வாட்ஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு போயிட்டு வருது, 36 40 வரைக்கும் போயிட்டு வருது. ஸோ இதுதான் நமக்கு சஸ்டெயின்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிடிபி. பட் இந்த ப்ராசரோட பீக் வாட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 வாட்ஸ் எங்கே இருக்குது, 35 வாட்ஸ் எங்கே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இதுக்குள்ளே இருக்க ப்ராசர் இருக்கு இல்லையா, அதால் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இந்த குட்டியாக இருக்கிற லேப்டாப்பில் பெரிய கூலர் கொடுத்தும் இந்த ப்ராசரால் பர்ஃபார்ம் பண்ண முடியவில்லை. ஏன்னா எரியுதிரி மாலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஹீட் ஆகிடுது. பட் இருந்தாலும் இது டெம்பரேச்சரால் மட்டும்தான் கம்மி ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட்டில் இருக்கிற பீக் டெம்பரேச்சர் வந்து ஒரு 85 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு தான் போகுது. ஸோ அப்படின்னும் போது லெனோவோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாகவே இதை கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய ப்ராசரை குட்டி லேப்டாப்பில் வைக்கிறதுக்காக அதோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை வேணும்னே கம்மி பண்ணி இந்த குட்டி லேப்டாப் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. பட் என்ன மேட்டர்னா ப்ரைஸ்ன்ற விஷயம் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ். இந்த லேப்டாப் விலை ஓஎல்இடி மெட்டல் பாடி அப்புறம் வந்து புது ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் சேர்ந்து இது 60,000 ரூபாய் கிட்டத்தட்ட. ஆனால் அதில் இல்லாத ஒரு விஷயம் இதில் இருக்கே, வாரண்டி சப்போர்ட். லெனோவோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்வியஸ்லி ஆன் சைட் வாரண்டியிலிருந்து இந்த ஏடிபிலாம் போட்டால் எனக்கு தெரியும், என்ன மதர் போர்டு ஃப்ரீயாக மாற்றி கொடுத்தாங்க. ஸோ ஏடிபிலாம் வந்து நமக்கு கிடந்தால் கண்டிப்பாக வாரண்டி கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை ப்ரோ இது அதே மாதிரி நல்ல லேப்டாப் கிடைக்குன்னா இந்த லேப்டாப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து 512 GB SSD, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 TB SSD, அது 16 GB RAM. ஸோ எல்லாத்துலேயுமே இது வந்து அதிகம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 15K கொடுக்குறது ஓகே தான் நினைக்கிறேன். பேட்டரி தான் கம்மியாக இருக்குன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, லைக் ப்ராசர் வந்து எஃபிஷியண்டாக இருக்கிறதுனால நமக்கு பேட்டரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணல. ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் இட். இந்த லேப்டாப்போட லிங்க் வந்து கீழே தரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ லேப்டாப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் ப்ராசர் மட்டும் பார்த்துட முடியாது, ப்ராசர் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முக்கியம், வாட் அவர் எவ்வளோ இருக்குது அதை செக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் வாங்க, ஓகேங்களா? கொஞ்சம் காசு போட்டு இதை வாங்கலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்து எனக்கு சின்னதெல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் தேவை இல்லை, சின்னதெல்லாம் வேணாம், கேமிங் தான் வேணும் அப்படின்னா அந்த 60,000 ரேஞ்சில் கேமிங் லேப்டாப்ஸ் அவைலபிள். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கலாம். சிம்பிள் ஐடியா பேட் ஸ்லிம் 5 பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்குது. லெனோவோ யோகா வந்து பார்த்தீங்கன்னா லைக் அது வந்து பிரிப்புன்ற மாதிரி மடக்கிக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா 60K ரேஞ்சில் இருக்கும். இல்லை கேமிங் தான் வேணும்னா 65K வந்து எல்லோ கீழே இருக்குது, ஐடியா பேட்லேயே ஸ்லிம்னு சொல்லிட்டு ஸ்லிம் 5i சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து மற்ற பிராண்டை ட்ரை பண்ணலாம், பட் நான் டெஸ்ட் பண்ணாதனால என்னால் அது ஆவியஸாக சொல்ல முடியாது. பிசினா வேறு, லேப்டாப்ன்றது வேறு. லேப்டாப்ன்றது உங்களை பர்சனல் லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் அந்த லேப்டாப் எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். இது பெட்டர்னா மேபி என்னோட யூஸ் கேஸுக்கு பெட்டராக இருக்கலாம், இல்லை இவனோட யூஸ் கேஸ் பெட்டராக இருக்கலாம். பட் உங்களோட யூஸ் கேஸ் பெட்டரான்றது உங்களோட யூஸ் கேஸ்லேருந்து யோசிச்சாமன்னா தெரியும். ஓகே சோல்ஜர்ஸ், திஸ் இஸ் த வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் அண்டு ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருப்போம். ஒப்பீனியன் எங்களோட ஓன் ஒப்பீனியன், இதுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. இன்டெல் தான் ஸ்மார்ட்டு. ஸோ இன்டெலுக்கு வந்து நன்றிகள். உனக்கு ஒரு உமா, ஒரு உமா. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்குறது வரைக்கும் பாய்.